வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா இருக்கீங்களா? நான் உங்கள் ஆசிரியர் ரவீந்திரன். மீண்டும் உங்களை தமிழ் மொழி ஆண்டு மூன்றில் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். மாணவர்களே, இன்றைய பாடமும் உங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் 93 முதல் 94 வரை உள்ள பாடமாகும். அனைவரும் இன்றைய பாடத்துக்கு தயாராகிட்டீங்களா? வாருங்கள், இன்றைய பாடத்திற்கு செல்வோம். மாணவர்களே, கடந்த பாடங்களில் நாம் இரட்டிப்பு எழுத்துக்களை கற்றிருக்கின்றோம். அதாவது வல்லின எழுத்துக்கள் கொண்ட இரட்டிப்பு எழுத்துக்கள் இக்கா, இத்தா, இப்பா, இத்தா என இரட்டிப்பு எழுத்துக்களை கற்றோம். இன்று கடந்த பாடத்தில் 6 எழுத்துக்கள் கற்று அதன் பிறகு அதனுடைய சொற்றொடர்களை கற்றுக்கொண்டோம். இன்றைய பாடத்தில் இன்னா, இன்னா, இல்லா, இல்லா என்ற 4 சொற்களை 4 இரட்டிப்பு எழுத்து சொற்றொடர்களை கற்றுக்கொள்ள உள்ளோம். முதலில் இன்னா, இன்னா, இல்லா, இல்லா என்ன 4 இரட்டிப்பு எழுத்துக்கள் உள்ளதை கற்றுக்கொள்ள உள்ளோம். வாருங்கள், முதலில் வாசிப்பை கவனிப்போம். இது உங்களுடைய பாட புத்தகத்தில் உள்ள வாசிப்பாகும். மாணவர்கள் அனைவரும் இந்த வாசிப்பை செய்து உங்கள் ஆசிரியருடன் கலந்துரையாடுங்கள். நான் நல்ல உள்ளம் கொண்டவன், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவன், எண்ணற்ற சத்துக்கள் என்னுள் உள்ளன. இரும்பு சத்துக்கு நான் வல்லவனுக்கு வல்லவன். மாணவர்களே, இங்கு முதல் வாசிப்பு பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் நல்ல உள்ளம் உள்ளவன், எண்ணற்ற வல்லவனுக்கு வல்லவன். இங்கு நான் 6 இரட்டிப்பு எழுத்து சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது நாம் பாகக்காயை பற்றி தெரிந்து கொள்ளுள்ளோம். மாணவர்களே, இன்றைய வாசிப்பகுதியானது அனைத்து ஆரோக்கியமான காய்கறிகளை பற்றியதாகும். இந்த காய்கறிகள் யாவும் நம்முடைய தமிழர்களின் காய்கறிகளாகும். உடல் நலத்திற்கும் நல்ல காய்கறிகள். தொடர்ந்து நான் வெள்ள கட்டியல்ல இனிப்பதற்கு, நான் சின்ன ஜிரியவன், கசப்பு சுவையில் நான் சிறந்த மன்னன், மருத்துவ குணங்கள் அள்ள குறையாதவன். அதாவது பாகக்காய் பற்றிய ஒரு துணுக்கு இங்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. வெள்ள கட்டி அல்ல, அடுத்து மன்னன் அல்ல என்ற 4 இரட்டிப்பு எழுத்துக்கள் கொண்ட சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற காய்கறிகள் சாப்பிடுவது நமக்கு ஆரோக்கியத்தை தரும். வாசிப்பின் வழி இரட்டிப்பு எழுத்துக்களான இன்னா, இன்னா, இல்லா, இல்லா என்ற 4 இரட்டிப்பு எழுத்து சொற்களையும் சொற்றொடர்களையும் கற்று வருகின்றோம். தொடர்ந்து வாழைப்பூ பற்றிய ஒரு வாசிப்பு பகுதி. சிவப்பு வண்ணம் கொண்டவன், உடலில் உள்ள எண்ணற்ற நோய்களை தீர்ப்பவன், ஆனாலும் பலர் என்னை நினைப்பதே இல்லை என்பது என் உள்ள குமுறல். புத்துணர்வு கொடுப்பதில் நான் ஒரு செல்ல குழந்தை. மாணவர்களே, வாழைப்பூவை பற்றி ஒரு பாடப்பகுதி. மிக சிறந்த உணவுகளில் இந்த வாழைப்பூவும் இருக்கின்றது. இங்கு பார்த்தீர்கள் என்றால் 5 இரட்டிப்பு எழுத்து சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. வண்ணம், உள்ள, எண்ணற்ற, உள்ள, செல்ல என 5 இரட்டிப்பு எழுத்து சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாம் 4 இரட்டிப்பு எழுத்து சொல் மற்றும் சொற்றொடர்களை கற்று வருகின்றோம். இதற்கு முன்பு 6 இரட்டிப்பு எழுத்து சொற்களையும் சொற்றொடர்களையும் கற்றோம். சரியா மாணவர்களே? தொடர்ந்து உங்கள் பாடப்பகுதியில் உள்ள இரட்டிப்பு எழுத்து சொற்றொடர்களை காண உள்ளோம். தென்னம்பாலை, வண்ணத்தோகை, வண்ணமயில், வெள்ளிக்கிண்ணம், சின்ன மிளகாய், குள்ளவாத்து, தென்னங்கன்று, வெள்ளக்கட்டி, வெள்ளரி பிஞ்சு, வெள்ளை அன்னம், முள்ளங்கி செடி
இவையாவும் இரட்டிப்பு எழுத்து சொற்றொடர்கள் ஆகும். சரியா மாணவர்களே, முதலில் நாம் இரட்டிப்பு எழுத்துக்கள் நான்கு என்று தெரிந்து கொண்டோம். இன்றைய பாடத்திற்கான இரட்டிப்பு எழுத்துக்கள் நான்கு. அதன் பிறகு வாசிப்பு பகுதியில் உள்ள இரட்டிப்பு எழுத்து சொற்களை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது சொற்றொடர்களை பார்த்தோம். மாணவர்களே, இன்றைய பாடம் உங்களுக்கு புரிகிறதா? தொடர்ந்து இரட்டிப்பு எழுத்து சொற்றொடர்களை உருவாக்குதல். இந்த இரட்டிப்பு எழுத்து சொற்றொடர்களை உங்களுடைய தமிழ் மொழி நோட்டு புத்தகத்தில் எழுதி உங்கள் ஆசிரியரிடம் சரி பார்த்து கொள்ளுங்கள். ஒன்றாவதாக வெள்ளை, அன்னம். இது போன்று நீங்க தேர்வு செய்து சரியான விடைகளை மட்டும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதினால் போதும். வெள்ளி கிண்ணம். புரிகிறதா மாணவர்களே, எப்படி செய்ய வேண்டும் என்று? ஒன்று இரண்டு போட்டு எழுதி அதன் பிறகு வெள்ளை அன்னம், இரண்டாவதாக வெள்ளி கிண்ணம், பிஞ்சு என்னவென்று நீங்களே தேர்வு செய்ய வேண்டும். சரியான சொற்களை இணைத்து சொற்றொடர்களாக, அதாவது இரட்டிப்பு சொற்றொடர்களாக உருவாக்க வேண்டும். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் ஆசிரியர் அடுத்த நிகழ்வுக்கு செல்கிறார். அடுத்த பயிற்சிக்கு இந்த பயிற்சியை உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் செய்யுங்கள். அடுத்ததாக உங்களுடைய நடவடிக்கை புத்தகத்தில் உள்ள பயிற்சி, இரட்டிப்பு எழுத்து சொற்றொடர்களை எழுதுக. பார்த்தீர்கள் என்றால் கீழே விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடைகளை எடுத்து மேற்காணும் காலி இடத்தில் எழுத வேண்டும். புரிகிறத மாணவர்களே? நான் கொண்டவன், என்ன விடை? நல்ல உள்ளம் கொண்டவன். புரிகிறத மாணவர்களே? இதே போன்று இந்த பயிற்சி முழுமையாக செய்து முடியுங்கள். அதனைத் தொடர்ந்து இன்னொரு பயிற்சியும் உங்களுக்கு நடவடிக்கை புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆம், இந்த பயிற்சி தான். இதுவும் திகதி கிழமைகளை எழுதி கொண்டு சுத்தமான வரி வடிவத்துடன் எழுத வேண்டும். மறந்து விடாதீர்கள், கையெழுத்து மிகவும் முக்கியம். பாட நூலில் முயல் கண்டெடுத்த இரட்டிப்பு எழுத்து சொற்றொடர்களை எழுதுக. அதாவது பாட நூலில் உங்களுக்கு பக்கம் 94 கொடுக்கப்பட்டுள்ள இரட்டிப்பு எழுத்து சொற்றொடர்களை இங்கு எழுத வேண்டும். அதாவது தென்னம்பாலை, வண்ணத்தோகை, வண்ண மயில், தென்னம் கன்று, வெள்ளக்கட்டி, சின்ன மிளகாய், வெள்ளை அன்னம், முள்ளங்கி செடி, வெள்ளரி பிஞ்சு, வெள்ளி கிண்ணம். இவையாவையும் இங்கு எழுத வேண்டும். 10 சொற்றொடர்களை இங்கு எழுத வேண்டும். அதனைத் தொடர்ந்து இரட்டிப்பு எழுத்து சொற்றொடர்களை சுயமாக உருவாக்க வேண்டும். இங்கு இன்னா என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னா, அதற்கேற்ற சொற்றொடரை நீங்கள் உருவாக்க வேண்டும். புரிகிறதா மாணவர்களே? உதாரணத்துக்கு வண்ண பென்சில், வண்ண பென்சில். மாணவர்களே, இந்த பயிற்சிகளை செய்து உங்களோட ஆசிரியருடன் சரிபார்த்து கலந்துரையாடுங்கள். இன்றைய பாடம் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரையில் உங்கள் உடல் நலத்தை பேணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.